இன்றைக்கி டேட் ரவுண்ட் டூ மேட்ச், ரவுண்ட் டூவில் முதல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துவாக்குடி வெர்சஸ் ஸ்பீடர்ஸ். டாஸ் வின் பண்ணி இங்கே ஸ்பீடர்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், 3 ஓவரும் யூஸ் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஒன் முழுக்க நியூ பால் கொடுத்துருந்தாங்க, பால் பெருசாக ட்ராவல் ஆகலை. ரவுண்ட் டூ முழுக்க இன்னும் கொஞ்சம் நல்ல பேட்டுக்கு வரும், பேட்லேருந்து நல்ல வேகமாக வெளியே போகணும்னு எதிர்பார்க்குறேன். துவாக்குடியோட ஓப்பனிங் பேரில் ஸ்டிக்கில் ராஜன் இருக்க போகிறாங்க, நான் ஸ்டிக் கேஷனில் அருண். ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு சரத் வந்திருக்காங்க. இந்த மேட்சோட முதல் பந்து பெரிய வயசுக்கு போனாங்க, பேட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணியிருந்தா கிளியர் 4 இருந்திருக்கும். செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட்டில் ஃபீல்டு இல்லைங்கவும் வச்சு விட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. கவர்ஸில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் டீப்பில் வச்சுருக்காங்க எல்லா ஃபீல்டரையுமே. இப்போ தான் மாற்றினாங்க ஸ்டிக்கில் அருண். தேர்ட் பால் ஓவரில் பிக்கப் ஷாட்டுக்கு போயிருக்காங்க, கண்டிப்பாக கேரி ஆகாது கைக்கு, சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஓ, ரெண்டு இருக்க பார்க்குறாங்க. ஐயோ, அம்பையர்ஸ் கால், கம்பேர் கால், இங்கே நாட் அவுட்டு ரெண்டு எடுத்துருக்காங்க. இந்த பந்தில் ரொம்ப க்ளோஸாக ஓடி வந்தாங்க. அடுத்த பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட பந்து, பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து ஸ்டெக்கில் ராஜ்குரு, அவரும் பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணியிருக்காரு. பேட்டில் பட்டோனே ரெண்டுன்னு கத்துறாங்க, எடுக்க முடியாத அளவுக்கு ஃபீல்டிங் பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவேன். பாயிண்ட்ல இந்த ஃபீல்டர் தெளிவாக வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான மேட்ச், ரிவர்ஸ் தெளிவாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கா. ஓ, கேட்ச் ட்ராப்புங்க. ஸோ பவுண்ட்ரி விடாமல் தடுத்துட்டா, நல்ல வேலை சிங்கிள். முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 6, விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே துவாக்குடி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு தியாகு வித்த பால் இங்கே ஸ்பீடஸ்க்காக. இந்த ஓவரோட முதல் பந்து ஷார்ட் நல்லா பட்ட மாதிரி இருக்குங்க. ஃபீல்டர் அங்கே பிரே ப்ரோ கையிலே விழுந்து போச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க லாங் ஆன் ஃபீல்டரை, கிராஸ் பண்ணி அந்த ரீசனை கவர் பண்ண முடியுமான்னு யோசித்தேன் கொஞ்சம், கையிலே விழுந்திருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன் ஒன் பேட்ஸ்மேன் இங்கே சித்திக்கு வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் நல்ல பிளே, நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே கரெக்டாக பேட் அண்ட் பால் மீட் பண்ணார், ஒரு சிங்கிள் எடுத்து கொடுக்குறாங்க. தேர்ட் பால் ஓவரில் கியாகு டு ராஜ், மறுபடியும் நல்ல டிரைவ். ஸோ கவர்ஸில் மறுபடியும் ஒரு சிங்கிள், ஒருத்தன் ஸ்டைக்கில் சித்தி லோ ஃபுல் டாஸ், அங்கேயும் ஒரு ஃபீல்டு வச்சுருக்காங்க சிங்கிள். அடுத்த பந்து ஐயோ மேலே பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேகு டு ராஜ், பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. ஸோ எஜ்ஜில் இங்கே விக்கெட்டு, ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 9, ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க துவாக்குடி சிசி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே பிறை போட வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் சித்திக், நான் ஸ்ட்ரைக்கேஷனில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தியானே. இந்த ஓவரோட முதல் வந்து ரிவர்ஸுக்கான முயற்சி சரியாக படல, கையில் உள்ள வாய்ப்பான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் ஃபீல்டர், கேட்சுக்கே வந்திருக்கலாம்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் கார்த்தியானே. செகண்ட் பால் ஓவரில் ஒரு படி முதல் வந்து பேக்கில் ஒரு நிக்கு டாப் ஏஜ் பட்ட காரணத்தினால ரெண்டு எடுக்க கண்டிப்பாக பார்ப்பாங்க ரெண்டு. ட்ரை டு கார்த்தி, மறுபடியும் ஃபைனலுக்கு திசைக்கே போயிருக்கு, அவ்வளோ பார்ப்பாங்க ரெண்டு. ஐ திங்க் 4th ஓவரில் ஓ காட்டன் போர்டுக்கான வாய்ப்புலாம் போச்சு, ஃபாலோ த்ரூவில் எடுக்க முடியல சிங்கிள். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ட்ரை டு சித்திக் ஃபுல் டாஸ், ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள். இப்போ எக்ஸ்ட்ரா ரன்னாக மாறுது, அங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க, பெரிய விக்கெட்டாக காத்தியான விக்கெட்டு. ஸோ லாஸ்ட் ஓவருக்கு சைக்கு வருவான்னு எதிர்பார்த்தேன், ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நல்லா ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. போன பால் ஒயிட்டு, ஸோ ரீபால் இந்த பால், இந்த பாலும் ஒயிட்டு போயிருக்கு, கீப்பர் மேலே பட்டு ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க பையில். ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தீபன், ஸோ இந்த பாலும் ஒயிட்டு போயிருக்கு, பவுலருக்கு சின்ன நிக்கில் அதன் காரணமாக இந்த லாஸ்ட் ஒரு பாலை பாக்கிய போடுறதுக்கு நியூ பவுலர் சிங்கிள் எடுத்துப்பாங்க ஸ்டைக்கிங்க தீபன். அடுத்த ஓவருக்கு ஸ்டைக்கை தக்க வச்சுக்க போகிறார், 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 21, ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க துவாக்குடி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு தியாகு, ஸ்டைக்கில் தீபன், தியாகு டு தீபன் முதல் பந்து ரோ ஃபுல் டாஸ், நல்லா கேப் அது, ரெண்டு எடுக்கிறாங்க சித்திக்கு, அவரோட கால் தான் அது, நல்ல வேகமாக ஓட்டார், எக்ஸ்ட்ரா ரன் இல்லை ஓடலங்க. செகண்ட் பால் ஓவரில்
நல்ல பிளே வந்து வந்த வாக்கில் பேட்டை வச்சார் ஆசையிலேயே சிங்கிள். தேர்ட் பால் ஆகிடு. ஸோ தேர்ட் பால் ரீ பேட் ஃபேஸை கரெக்டாக வைக்கிறாங்கன்னு சொல்லுவேன். சிங்கிள் இதையும் மாற்ற பார்க்குறாங்க வந்து எடுத்து விடுறதுக்குள்ளே. ரெண்டா? எஸ் ரெண்டு. ஃபோர்த் ஒன் ஓவரில் வெல் பிளேட் ஆன் த அப்பில் வச்சார் சிங்கிள். ஸ்டக்கில் தீபன் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். ஷா நேருக்கு நேராக இருக்கார். லாங் த கிரவுண்டில் போதான் அப்படின்னு பார்த்தா நாலுங்க. டோர்னமெண்ட்டோட முதல் நாள் தீபன் கீழேருந்து வந்திருக்கு. லாங் ஆன் ஃபீல்டரை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஒன் அதுவும் நேருக்கு நேராக தான் போக பார்த்துருக்காங்க. பட் சரியாக பண்ணலங்க, ரெண்டு எடுக்க பார்ப்பாங்க. வெறி கொண்டு ஓட்டார். ஸோ இந்த ரெண்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடித்த துவாக்குடி 34 அடிச்சிருக்காங்க. ஸோ 35 இப்போ டார்கெட் ஸ்பீடஸ்க்கு. 24 வந்தில் 35 தேவை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே மகேஷ் ஸ்டைக்கில், நான் செகசனில் தியாகு முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தியன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து அட்வான்ஸ் பண்ணி ஆனாலும் புல்லில் நல்ல சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவேன். ஹீவ்டாகவே ஒரு சிங்கிள் கிடைக்குது முதல் பந்தில். சேஞ்ச் ஆஃப் கார்டிங்க அரவுண்ட் த ஸ்ட்ரிக்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் தியாகு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஓவரில் எதில் படிஞ்சு தெரில எனக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. கம்பே எஸ்காலிங்க சிங்கிள் பேட்டுண்டாங்க. உடம்பால் வெயிட் ரீபால் இந்த பால் பிக் ஸ்விங்க நல்லா விலைக்கு போட்டிருக்காங்க டாட்டு. மகேஷ் ஹை பேக் லிஃப்டோடு நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பந்து குத்துனா மினியும் ரெண்டுக்கா. நல்ல ஃபீல்டிங் கைக்கு போயிருக்கு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் தாக்கி இருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீன் ஓவரில் நல்ல பந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கவர்ஸில் டீப்பில் வச்சுருக்காங்க. நல்ல த்ரோ ப்ரோ. இங்கே ரன் அவுட் மிக்சப் பார்க்க முடியுது. ஸோ ரவுண்ட் ஒன்னில் இந்த பார்ட்னர்ஷிப்பை மேட்சை முடித்தாங்க. ஸோ பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில். சிறப்பான ஃபீல்டிங் அங்கே மாதவன். விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ மேட்ச் நீங்கள் மில்லன் வந்திருக்காங்க. மில்லன் அவர் பிடிக்கிற முதல் பந்து நேராக தூக்கி காலில் போட பார்த்துருக்காரு. நல்லா வேகத்தில் வந்துச்சு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஸ்பீடர்ஸ். செகண்ட் ஓவர் சித்திக் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மில்லன் இந்த ஓவரோட முதல் பந்து நல்ல வேகத்தில் வந்துச்சு. பேட்டை கரெக்டாக வச்சாருங்க சிவா அங்கே ஃபீல்டர் ரெண்டு. இதில் செகண்ட் பால் ஓவரில் நல்ல வேகத்தில் மறுபடியும் சிவா அவர் கைக்கு பேருக்கு பேக்கப் கால் வராங்க. அவர் கையில் ஒரு இன்ஜுரி அதோட ஃபீல்டிங் பார்க்கறாரு சிங்கிள். ஸ்டக்கில் தியாகு இருக்காங்க. இந்த ஓவரோட மூணாவது பால் இறங்கி போய் அடப்பார் மேலே வாங்கியிருக்காரு டாட்டு. ஃபோர்த் ஒன் ஆசை ஏறி பண்ணிக்கிறாரு. ஸ்கூப்புக்கு மாதிரி போயிருக்காரு. பேட்டில் பட்ட கணந்த கண்டிப்பாக ரெண்டு எடுப்பாங்க. ரெண்டு. அடுத்த பந்து இந்த சைடி கேட்ச் ப்ரோ, வேற லெவல் கேட்ச். அவருக்கு ரைட் ஹேண்டில் அடிபட்டிருக்கு அதோட கேட்ச் பிடிச்சி இந்த தடவை லெஃப்டில் பிடிச்சிருக்காரு. வேற மாதிரி கேட்ச் இது. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பசங்க கார்த்தி வராங்க. சித்திக் டு கார்த்தி. ஸோ இந்த பால் சரியாக பாடல. சாதிக்க ஃபீல்டர் ஒரு சிங்கிள் இந்த பந்தில். ரெண்டோ ஓரப்பு ஸ்கோர் 12. ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்பீடர்ஸ். தேர்ட் ஓவர் இங்கே அருண் போட வந்திருக்காங்க. ஸ்டீல் கார்த்தி அரௌண்ட் த ஸ்டிக்கில் அந்த முதல் பந்து நல்ல வேகத்தில் லென்த்தில் வச்சு திருப்பியிருக்காருன்னு சொல்லுவேன். ஆங்கிளவே டாட்டு. செகண்ட் பால் ஓவரில் அதே சேம் லைன் வந்து ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. செகண்ட் கார்த்தி தேர்ட் பால் ஓவரில் ஓல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். யாருக்கருக்கான முயற்சி இருந்திருக்கு. பேட்டை கரெக்டாக வச்சார். சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அருண் அவர் ஸ்லிங் ஆக்ஷனில் போடுற லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் சரி ஸோ விராட் கோலிக்கு போடுற ஒரு லைன்லேருந்தாக இருக்கும். ஆங்கிளாகவே பண்ணுவாங்க. ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்குலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த லைன்லேருந்து மேக்ஸும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சில். போன பால் வைட்டு கொடுத்துருந்தாங்க ரீபால் இந்த பால். ஸோ இந்த பாலும் ஏறி போனார். இந்த பால் டாட்டாக இருக்குது. லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு பேக் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. தேர்ட் மேன் வச்சுருக்காங்க.
மறுபடியும் நல்ல பந்து நல்ல வேகத்தில் வந்திருக்குங்க. ஏறி போயும் ஆளும் இல்லை. பேக் டு பேக் ரெண்டு டாட்டு ஒய்டுக்கு அப்புறமா ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ஓவரில் ஃபுல்ட்டாக சரியாக பல்ல வருத்தத்தோட போகிறாரு. டீப்பில் இருக்காங்க சித்திக்கு ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிப்பாங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 14. ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க. இன்னும் 20 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இங்கே சித்திக் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் நல்ல வேகத்தில் வந்துச்சுங்க. இன்சைட் எட்ஜு ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால் ஓவரில் 19 தேவை. தரையோட பேருக்கு ஒயிட்டிஷ் லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் சிங்கிள் அதில் ஓடலங்க. 4 பால் பாக்கி இருக்குது. 4 19 தேவை. பெரிய வீட்டுக்கு போக போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் நல்லா போட்டிருக்காரு. துரத்தி போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். சிங்கிள் லாஸ்ட்டு 3 பாக்கி இருக்குது. பெரிய வீட்டுக்கு போகணும். டாட் பாலாக சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பந்தில் ஸ்ட்ரைக்கை மாற்றுறாங்க. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் ஃபேவரேட்ஸ் இப்போ துவாக்குடி தான். ஸ்ட்ரைக்கில் காத்திருக்காங்க. ஸ்லோவாக்கிட்டாருங்க. தெளிவான பந்து வச்சுன்னு சொல்லுவேன். சாதிக்கணும் கை. ஏய் எங்கே வர அண்ணன் ஒரு கீழ் எடுத்துட்டாங்க. டாட்டு தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். பவுண்டரி பின்னாடி கிடையாது. பதில் சவுருக்க காரணத்தினால இந்த டாட்டு இந்த டாட்டோட ரவுண்ட் 2 மேட்ச் முடியுது. துவாக்குடி வெர்சஸ் ஸ்பீடஸ். துவாக்குடி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் 2 மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் சித்திக் அவர்களுக்கு. துவாக்குடி டீமு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுத்துலேயுமே அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து தியாகு அவர்களுக்கு. ஸ்பீடஸ் சிசி ரவுண்ட் 1 மேட்ச். மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டூர் கிங்ஸ் வெர்சஸ் ஐகான் சிசி. டாஸ் வின் பண்ண ஐகான் சிசி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பாலர் யூஸ் பண்ணணும். காட்டூர் கிங்ஸோட ஓப்பனிங் வெர்சனா ஸ்டேக்கில் கார்த்தி. நான் ஸ்டேக் சென்டில் கேசவன் இருக்காங்க. முதல் ஓவர் பத்துக்கு ரகுன் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து தூக்கி போட்டுருக்காரு. ஃபுல் டாஸ் ஸ்கொயர் லெக் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் கேஸ் வந்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செகண்ட் பால் ஓவரில் அது ஊம் தூக்கி தான் போட்டிருக்காங்க. ஓவர் பிச்சர் பால் இங்கே டாட்டா இருக்குது. தேர்ட் பால் இதுவும் இன்னும் ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. விக்கெட் இங்கே ஒரு சைடு எஜ் இருந்துச்சு. அக்ராஸ் போக பார்த்தாரு ஓவர் பிச்சர் பாலை. ஸோ பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. கேசவன் ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட்டை முதல் ஓவர்லேயே எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே விஜய் வராங்க. 4th ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த ரவை தூக்கி போடலங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக விட்டாங்க பந்த. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் காத்தி. லாஸ்ட் ரிமைனிங் அண்ணன் ஓவரில் தூக்கி போட்டுருக்காரு. மறுபடியும் ஸ்வீப்பு. இந்த ரவை டாப்பேஜ் வாங்கினாலும் கைக்கு போகாது. சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. டீப்புக்கு போன காரணத்தினால ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓட்டார். ஸோ ஃபீல்டிங் செட்டப் படி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்கொயர்ல ஒரு ஃபீல்டரு. ஸ்கொயர்ல ஃப்ரீயாக விட்ருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணார். ஆஃப்சைடில் ஏறி போய் ஆட பார்த்தாரு. எக்கனாமிக்கல் ஓவர்னு சொல்லுவேன். அண்ணன்ட்டு வந்து பவுண்டரி கொடுக்காமல் போட்டிருக்காங்க. முதல் ஓவர் நல்ல ஸ்டார்ட்டு. விக்கெட் வேறு எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிவு 4 ரன்னு ஒரு விக்கெட்டு. காட்டூர் கிங்ஸ் ஐகான் சிசிக்காக இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு பாபி வந்திருக்காங்க. ஆக்சுவல் நேம் வந்து சதீஷ். அவருக்கு ஒரு முதல் பந்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. எஜ்ஜி பட்டாவ சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் காத்தி. செகண்ட் ஒன் அடித்து போட்டாருங்க. ஸோ இந்த புல் ஃபுல் டாஸ் அதெல்லாம் ஸ்கொயர் லெக் பின்னாடி கரெக்டாக ஆடிட்டுருக்காரு. இது வரைக்கும் காத்தி நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங் ரன்னிங்லேயே. இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு எடுத்திருக்காங்க. ரன்னிங் இங்கேயும் பெட்டராக இருந்திருக்கு. அடுத்த பந்து இது ஊம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஆஃப் கட்டரு ஸ்லோவாக வேறு போட்டிருக்காரு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பந்துக்கு. சதீஷ் கார்த்தி ரிவர்ஸுக்கான முயற்சி நல்லா போட்டிருக்காருங்க. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. டாட்டு ஸ்லோ ஒரு வெளியா மேலப்பட்டிருக்குங்க. ஸோ ஏறி போய் ஆட பார்த்தாரு. அடுத்த பந்து கார்த்தி அட்வான்ஸ் பண்ணுறாரு. லோ ஃபுல் டாஸாக வாங்கிட்டாரு. மிட் விக்கெட்டில் சிங்கிள் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் ரெண்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டார். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 8. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. காட்டூர் கிங்ஸ் போட்ட 2 ஓவருமே சிறப்பான ஓவர். ஸோ ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் ரகுவானே மற்றும் பாபி அவர்கள். ஸோ அவங்கள ஃப்ரண்ட் லைனில் ஃப்ரண்ட் லைன் பவுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஐகான் சிசி. தேர்ட் ஓவர் இங்கே மணி போட வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சேனலில் மணி அவர் போட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் பார்த்துருக்கோம். டிஸ்மேண்டில் பண்ணி கொடுப்பாரு பேட்ஸ்மேனை. நல்ல ஸ்டார்ட் இந்த ஓவருக்கு. யார்க்கரோட எடுத்து ஐயோ அடிச்சிருந்தா அவுட்டு. எக்ஸ்ட்ரா ரன் போகாமல் பேக்கப் கிஷோர் இருக்காங்க. ரன் அவுட்டா? இப்போ ரன் அவுட்டுங்க. செகண்ட் மணி ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக கையில் ஒரு நிறையவே சான்ஸ் இருக்குது. சதீஷ் விடுவாங்க ஃபீல்டர். அழகான கேட்ச். பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டு. டீம் விக்கெட்டை எடுத்துருக்காங்க. ரெண்டு விக்கெட்டை ரன் அவுட் முடியும் கேட்ச் முடியுமாவும்.
நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல ரோஷன் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விட்டுந்தான் வழி போயிருக்கும். ஸ்ட்ரைக்கில் மீரான் இருந்தாங்க. அங்கே மிஸ்ஃபீல்ட் உடம்புலங்க டக்குன்னு எடுத்து விட்டார். சிங்கிள் மட்டுமே இந்த வந்தில் ஸ்ட்ரைக்கில் ரோஷன் நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பந்து மணி அவர்ட் வந்து ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எதிர்பார்த்தபடியே ஸ்லிங் ஆக்ஷனில் லெக் ஸ்டிக்கை பார்த்து விட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ் கார்த்தி வராங்க. மணி டு கார்த்தி பிக் ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் போன பால் வைடு சாரி பால் இந்த பால் ஸ்டம்ப் லைனில் நல்ல ஷாட்டாக தெரியுதுங்க. ஆனாலும் அவர் எடுக்கக்கூடிய ரெண்டாவது கேட்ச் சதீஷன் எங்கள் ஃபீல்டர் பேட்டில் அந்த சவுண்டு நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ராவல் ஆகலை வந்து ஹைட் ஓவர் ஆகிடுச்சு. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 11-5 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே காட்டூர் கிங்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரகுனே வந்திருக்காங்க. அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். ஸ்ட்ரைக்கில் மீரான் இந்த ஓவரோட முதல் பந்து ரிவர்ஸ் காண முயற்சி நேராக தூக்கி காலையா பேட்டில் ஒரு நிற்கிருந்துருக்கு. ராஜேஷனை விரட்டி போக ரெண்டுங்க இங்கே செகண்ட் ஒன் ஓவரில் அவர் மறுபடியும் ரிவர்ஸ் இந்த காலில் தட் பால் ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி லோ ஃபுல் டா ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டருங்க. மறுபடியும் ரன் அவுட்டா அப்படின்னு பார்த்தா ரன் அவுட்டாங்க. அதர் ரெண்டில் போன பால் வைடு சாரி பால் இந்த பால் ஃபைனலுக்கு தான் டார்கெட் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா நல்லாவே தூக்கிட்டு இருக்காங்க. ஸ்லோவாக லூப் கொடுத்து ஓடப்பட்ட பால் மறுபடியும் டாட்டு லாஸ்ட் ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில் பெருசாக திரும்ப பார்க்கல தூக்கி உள்ளே போட்டார் பாக்ஸ் டு பாக்ஸ். லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் இந்த ரன் திருப்பி இருக்காரு ஒரு சாக்ரிஃபைஸும் அதர் ரன்னில் ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடிச்ச காட்டூர் கிங்ஸ் 14 அடிச்சிருக்காங்க. ஸோ 24 15 இப்போ டார்கெட்டு ஐகான் சிசிக்கு. ஐகான் சிசியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இங்கே ராஜேஷனே ஸ்டைல் ராஜேஷனேன்னு சொல்கிறாங்க அவங்க டீம்லேருந்து. ஸோ ரிக்கி பாட்டிங் மாதிரி ஆடுவாராம். நான் ஸ்டெக்கஷனில் முரளி இருக்காங்க. முதல் ஓவர் போகிறது கிஷோர் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் பந்து கிஷோர் டு ராஜேஷனே. ஸோ டிரைவுக்கு போனாங்க. அவுட் சைடு எஜ்ஜாக இருந்தாலும் ரெண்டு கிடைக்கும். சாஃப்ட் ஃபேனில் பே பண்ணிட்டாரு அதனால் ஈஸியாக ரெண்டு. செகண்ட் பால் கிஷோர் வந்து பவுலை தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு சிங்கிள். மறுபடியும் தேர்ட் பால் ஓவரில் சரியாக பல்லன்னு நினைக்கிறேன். பாட்டம் ஆஃப் த பேட்டில் பேட் கொஞ்சம் திரும்பிடுச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் சேஞ்ச் இன் ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் ப்ரொடக்ஷனுக்கு ஷாட்டில் கொண்டாந்துருக்காங்க ஆஃப் சைடில். இந்த புல்லுக்கு போயிருக்காங்க பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் அழகான கேட்சுங்க அசால்ட்டாக எடுத்தார். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி வந்திருக்காங்க. கிஷோர் டு மணி அவருடைய முதல் பந்து பீட்டன் இங்கே பேட்டை ஓப்பன் பண்ண பார்த்தாரு. ரொம்ப க்ளோஸ் எஜ் வாங்கிறதுக்கு லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் நல்லா ஸ்லோவாக போட்டிருக்காரு. அக்ராஸ் போயிட்டாருங்க கம்ப்ளீட்லி பீட்டு பிடிச்ச ரெண்டு பால் பீட் பண்ண வச்சுருக்காங்க நியூ பேட்ஸ்மேனுக்கு நல்லா போட்டிருக்காரு. முதல் ஓவர் முடியல ஸ்கோர் 4 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஐகான் சிசி. அவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். காட்டூர் கிங் ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. செகண்ட் ஓவர் இங்கே ஜோஷி போட வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் முரளி இருக்காங்க. முதல் பந்து ஜோஷி அவர்கிட்ட வந்து ட்ரிவன் லென்த்துக்கு தூக்கி போட்டாருங்க. செகண்ட் ஒன் ஓவரில் சேம் பாலுங்க இன்னும் இன்னும் விலக்கி போட்டிருக்காரு அவுட் சைடு ஆஃபில். ஸோ காலை நகர்த்தாமல் பேட்டை மட்டும் விட பார்த்தாங்க டாட்டாயிருக்கு. தட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் ஸ்டிக்கு தெரிச்சு போச்சு டிராக்டான் ரைட் டு ஹிம்னு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரகுனு வராங்க. அடுத்த பந்து முதல் பந்து தனலாம் முடிஞ்சளவுக்கு பாடிக்கு க்ளோஸாக வச்சார் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டிக் லைனில் நல்லா ஏறி பேக் ஃபுட்டில் ரெடியாக நின்னார். ஸ்கொயர் லெக்கு பின்னாடி மினிமம் ரெண்டு இங்கே ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இந்த பால் கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. போன பால் நகர்ந்தான மாதிரி இந்த பாலும் ஆஃப்ஸில் ஏறி போய் ஆட பார்த்தாரு. ஸோ இந்த தடவை குத்தலை ஸ்ட்ரெயிட்டாக சொருவிட்டார் ஸ்டிக்கிலேயே.
ரெண்டு ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் 7, 3 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஐகான் சிசி. தேர்டவங்க கார்த்தி போட வந்திருக்காங்க. இன்னும் 8 தேவை மீதமுள்ள 12ல. இந்த ஒரு முதல் பந்து அடிச்சு போடப்பட்ட பால் அப்படியே அள்ளி 3 ரன் கூட்டாருங்க. ரோட்டை தாண்டி விழுது பந்து. அடுத்த பந்து செகண்ட் ஒன் கம்ப்ளீட்லி பீட் அண்ட் டிரைவில் இருந்து மறுபடியும் டாட் ஆயிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் ஆங்கிளாகவே ஆகியிருக்கு. இந்த பால் டாட் சொல்லியிருக்காங்க. பேட்டிங் டீம் ஐகான் சிசிக்கு நான் 5 தேவை. அடுத்த பந்து திரும்ப நான் பக்கமே போட்டாங்கன்னு சொல்லுவேன். விக்கெட்டுக்கான பேர் இருக்குது டாட்டு. சோஃபார் சிறப்பான பவுலிங். முதல் பால் ஷார்ட்டாக விழுந்துச்சு, 3 போச்சு. அந்த 3க்கு அப்புறமா அடுத்த பந்து எல்லாத்தையுமே நல்லா இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. லைன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட்டு போட்டிருக்காரு கார்த்தி. பட் இந்த அடுத்த பந்து நல்ல பிளே, லோ ஃபுல் டாஸ் இறங்கி போனார். அங்கே எடுத்து வர்றதுக்குள்ளே இங்கே 2 வந்துட்டாங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். கொஞ்சம் ஏறி போகிறாங்க அவசியம் இல்லை. ஐயோ கையிலேயே போயிச்சு. அடிச்சா விக்கெட்டுங்க, அடிக்க முடியல. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த இந்த சிங்கிள் அடுத்த ஓவரோட முதல்ல பந்து ஃபேஸ் பண்ணேன். ரகு அண்ணன் சைக்கிளில் வர வைக்கணும்னு பார்த்தாங்க, அதை பண்ணியிருக்காங்க. ஓவர் முடியுது, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 13. இந்த 2 தேவை பேட்டிங் டீம். ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸில் கொண்டாண்டாங்க. உங்களுக்கு ஸ்கொயர்லுக்குள்ள ஆள் கிடையாது. ஷார்ட் ஸ்கொயர்லுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸ்கொயருக்கு பின்னாடி ஆள் கிடையாது. கிராஸ் போக பார்க்குறாங்க. ஜோசி போகிறாங்க. இந்த முதல் பந்து தரையோட போதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆளில் பவுண்ட்ரி போக வாய்ப்பு. பவுண்ட்ரி அடித்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச். மேட்ச் பிட்வீன் ஐகான் சிசி வெர்சஸ் காட்டோர் கிங்ஸ். ஐகான் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் அதோட மேன் ஆஃப் த மேட்ச் ரகுனே. ஐகான் சிசி இந்த மேட்சோட இம்பாக்ட் பிளேயர் ஜோஷ்வா ஜோஷி காட்டோர் கிங்ஸ்.